திமுக ஆட்சியில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு குறித்து எந்த கூட்டணி கட்சிகளும் கேள்வி எழுப்பாதது ஏன் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வினவியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஏன் மௌனமாக இருக்கின்றனர் என கேள்வி எழுப்பினார். சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. இதை கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற திமுக தோழமை கட்சிகளாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா போன்றதெல்லாம் உள்ளடக்கித்தான் சொன்னார்கள். எந்த கட்சி கூட்டணியும் அதை கண்டித்து அறிக்கை விடவில்லை. அதை அவர்களை கண்டித்து கேட்பதற்கு திராணி இல்லாமல் இருக்கின்றார்கள். அடிமை சாசனம் எழுதி வைத்து விட்டார்கள் என்ற நல்ல கருத்தை சொன்னார்கள். உண்மையில் நிலைவரம் அப்படித்தான். மின்கட்டணத்தை இதுவரை ஆர்ப்பாட்டம் செய்யப்படவில்லை. சொத்து வரியை பற்றி கண்டும் காணாமல் அதை கண்ணிருந்தும் குரலராய் காதிருந்தும் செவிலராய் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கின்றார்கள்.